حي على الصلاة. نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவால் இந்த உலகத்திற்கு அவனுடைய தூதையை மக்களிடையே சொன்ன அனைத்து நபிமார்களின் மீதும் குறிப்பாக நமது தலைவரும் இறுதி முத்திரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சகாபாக்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் நம் மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திற்கு வாழக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் குறிப்பாக முஸ்லிம்கள் ஒரு பயணியை போல, ஒரு ஊருக்கு எப்படி ஒருவர் பயணமாக சென்று விட்டு அதிலிருந்து திரும்பி வருகிறாரோ அதை போன்று ஒரு பயணியை போல வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலிருந்து மரணித்து நிலையான வாழ்க்கையான மறுமைக்காக நாம் பயணமாக போகிறோம் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஒரு பயணியை போலத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், நிரந்தரமாக இங்கேயே நாம் இருந்து விடுவோம், இங்கேயே நாம் இருந்து விட்டு அதிகமான ஆயுட்காலம் நமக்கு தரப்படும் என்று நாம் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பயணியை போலத்தான் நாம் இங்கு வாழ வேண்டும், வந்திருக்கிறோம், இரு கொஞ்ச காலம் இருப்போம், மீண்டும் சென்று விடுவோம். ஆரம்ப காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்து தாயினுடைய கருவறையிலே பத்து மாத காலம் நம்மை வாழச் செய்தான். கர்ப்பகால வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டும் இந்த உலகத்திலே நம்மை இரண்டாவது வாழ்க்கையாக இந்த உலகத்திலே நம்மை வாழ தயார்படுத்தி வாழச் செய்து கொண்டிருக்கிறான் இந்த உலக வாழ்க்கை. அடுத்தபடியாக இந்த உலகத்திலிருந்து மரணத்தின் மூலமாக கபரு வாழ்க்கைக்கு நாம் செல்ல போகிறோம். அந்த வாழ்க்கை அதுவும் நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, அதிலிருந்து மறுமைக்கு நாம் செல்ல போகிறோம், அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. ஆக மரணத்தின் மூலமாகத்தான் நாம் நிரந்தரமான வாழ்க்கைக்கு செல்ல போகிறோம். மரணம் என்று கேட்டால் நம்முடைய சமூக மக்கள் பயந்து விடுகிறார்கள். ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்ச்சியின் போதோ அல்லது ஒரு சபையிலோ மரணம் என்று சொன்னால் அவர்களுடைய நிலையில எல்லாம் என்ன ஆகிடுது, என்னப்பா அவசரமா பேசுற, மரணத்தை பத்தி பேசுற, என்ன சாவை பத்தி பேசுற, மௌத்தை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சத்தம் போடுவாங்க நம்மள. மரணத்தை பத்தி இந்த விதத்துல பேசலாமா அப்படின்னு சொல்லி நம்ம சத்தம் போடுவாங்க. இன்னும் ஏதாவது நம்ம பயணத்துல போய் கொண்டிருந்தோமே ஆனால் அங்கே நம்ம என்ன மரணத்தை சிந்தனையை பத்தி பேசணும்னு சொன்னா அங்கேயும் நம்ம என்ன பண்ணுவாங்க, இப்போ பயணம் போயிட்டு இருக்கிற பஸ்ல போயிட்டு இருக்கிறோம், நீ வாட்டுக்கு மௌத்தை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி நம்மளை ஆஃப் பண்ணுவாங்க, சத்தம் போடுவாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் மரணத்தை நினைவு கூறுங்கள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் மரணத்தை நினைவு கூறுங்கள், அதன் மூலமாக பாவங்கள் குறைக்கப்படும், பாவங்கள் நம்ம வந்து செய்யறது என்ன பண்ணலாம் தவிர்க்கலாம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனா இந்த மரணம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏத்துக்குவாங்க,
இப்ப முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, மரணம் என்று மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பூர்ண ஜென்ம பூமி அப்படிம்பாங்க. கிறிஸ்தவர்களாக இருந்தால் பரலோக ராஜ்யம் அப்படிம்பாங்க. ஆக எல்லோருமே மரணத்தை ஏற்றுக்கொள்வார்கள். யாருமே அதுல இருந்து என்ன பண்ண மாட்டாங்க, கருத்து வேறுபாடு செய்ய மாட்டாங்க, கருத்து வேறுபாடு காட்ட மாட்டாங்க. மரணத்துக்கு நான் அப்பாற்பட்டவன் யாருமே சொல்ல முடியாது. மரணம் நம்மை தழுவித்தான் ஆகும். இந்து மக்களாக இருந்தாலும் சொல்லுவாங்க, மறு ஜென்மத்துக்கு நம்ம போவோம், மரணத்தின் மூலமாக மறு ஜென்மத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நம்முடைய பாவம் தான், பாவத்தின் காரணமாக நாம் மரணிக்கிறோம், மீழ்ச்சி அடைவோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள். அல்லாஹும் திருமறை குர்ஆனிலே மரணத்தை பற்றி சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணத்தை பற்றி சொல்கிறார்கள். மரணம் என்பது என்ன என்று சொன்னால், அது நிலையான வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம். அது மரணம் என்பது முற்றுப்புள்ளி அல்ல. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் முடிஞ்சு போயிருது வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் மரணம் என்பது நிலையான வாழ்க்கைக்குரிய அடுத்த வாழ்க்கைக்கு ஆரம்பமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வும் திருமறை திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறான். பல வசனங்களிலே மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறான். மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்றான். நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 23வது அத்தியாயம் 115வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நம்மிடம் நீங்கள் வரவே மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறா அல்லாஹ். நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நாம் உங்களை படைத்ததெல்லாம் வீணுக்காக, சும்மா உங்களை அப்படி படைச்சு விட்டுருக்கிறோம் நீ நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, நீங்கள் நம்மிடமே கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நம்ம எவ்வளவோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், எதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு வேதனையை தருவதாக சொல்கிறான் என்று சொன்னால், மரணத்தின் மூலமாகத்தான் நமக்கு வேதனையை தருகிறான். ஆனால் நீங்கள் மற்ற முந்தைய சமுதாயங்களை எடுத்து பாருங்களேன், திருமறை குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆள் சமுதாயமாக இருக்கட்டும், சமூக கூட்டத்தாராக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் வரலாறுகளை, அவர்கள் எப்படிப்பட்ட வேதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால், நபிமார்கள் அல்லாஹ் அனுப்புவான், அனுப்பிய நபிமார்கள் அல்லாஹுவை வாங்குமாறு சொல்லுவார்கள், அவர்கள் புறக்கணிப்பார்கள், இறுதியாக இறுதிகட்டமாக நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், இறைவா இவர்கள் வந்து வணங்க மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து கொலை செய்ய பார்க்கறாங்க, அதனால இவர்களை நீ அழித்து விடு இறைவா என்று சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்றான், பேரிடி முழக்கம், பிரளயம், இது போன்ற பலவிதமான அழிவுகளை கொண்டு அவர்களை வந்து அழித்திருக்கிறான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் நமக்காக என்ன பண்ணல, துவா செய்யல. அல்லாஹ் ஒரு தவணையை வைத்திருக்கிறான் நமக்காக வேண்டி. பாவம் செய்தால் அதை அவன் திருப்பி நம்மிடத்திலே தௌபா செய்வானா, அவன் நம்மிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பானா என்பதற்காக வேண்டி ஒரு 60 ஆண்டு காலம், ஒரு 70 ஆண்டு காலம், ஒரு 50 ஆண்டு காலம் நமக்கு அவகாசம் தந்திருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த அவகாசத்திற்குரிய தண்டனை, அந்த அவகாசம் முடிந்ததுதான் நமக்கு வரும். அந்த தண்டனை எதன் மூலமாக நிறைவேற்றப்படும் என்று சொன்னால், மரணத்தின் மூலமாகத்தான் நமக்கு தண்டனை ஆரம்பமாக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், 14வது அத்தியாயம் 43வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், அக்கிரமக்காரர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி அல்லாஹ் பார்க்காமல் இல்லை. அவர்களை அல்லாஹ் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டேங்க. அவன் சொல்றோம்ல, எத்தனையோ பேர் வந்து அழிக்கிறான், கொள்றான், முஸ்லீம்களை கொத்து கொத்தா கொண்டு போடுறான், அல்லாஹ் அதெல்லாம் பார்க்க மாட்டானா. ஆனா நமக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துட்டோம்னு சொன்னா, அம்மா என்ன பண்ணுவோம், அல்லாஹ் திட்டுவோம். அவர்கள் வந்து எத்தனையோ பார்த்தா கொள்றாங்க, முஸ்லீம் கொள்றான், அங்க கொள்றான், இங்க கொள்றான், அவனெல்லாம் எல்லாம் வந்து தண்டிக்க மாட்டான், அவெல்லாம் நான் நல்லா போயிட்டு வர்றான், நல்லா இது பண்றான், நம்ம தொழுகிறோம், துவா செய்யறோம், அல்லாஹ்க்கு நோன்பு வைக்கிறோம், நம்மள என்ன பண்றான், அல்லாஹ் கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். நம்மளுடைய வாதம் அதுதான், அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். அநியாயக்காரர்களை நீங்கள் அல்லாஹ் பார்க்கல நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, அப்படி கிடையாது. அவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட தவணையை நாம் வைத்திருக்கிறோம். அந்த அவர்களுக்கு தண்டனையை தாமதப்படுத்துவதெல்லாம் கண்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்து நிலை குத்தி நிற்குமே அந்த நாளுக்காகத்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப தவணையின் மூலமாகத்தான் அந்த மரணம் என்பது நமக்கு வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், 16வது அத்தியாயம் 61வது வசனம், மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்குடன் பிடித்தால், உடனுக்குடன் பிடித்து தண்டிப்பதாக இருந்தால் உயிரினங்கள் ஒன்றுமே இந்த உலகத்தில் இருக்காது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு தவணையை தந்திருக்கிறான். நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு உடனடியாக தண்டனை வருமேயானால் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள், எந்த உயிரினும் இருக்காது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப தவணையின் மூலமாக, மரணம் என்பது ஒரு தவணையின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான். இன்னும் சொல்லுகிறான், 6வது அத்தியாயம் 2வது வசனத்திலே பாருங்க, அவன்தான் உங்களை களிமண்ணிலிருந்து படைத்து பின்னர் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணை நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான். அப்ப மரணம் என்பது ஆரம்ப காலத்திலேயே நமக்கு நிர்ணயம் செய்து விட்டப்பட்டது. அது வந்து இங்க போனா இங்கிருந்தா இவர் பொழைச்சிருப்பாரு, அங்கிருந்தா அவர் இது பண்ணிருப்பார் பொழைச்சிருப்பாரு, அவரை காப்பாத்தி இருக்கலாம், அவர் இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. எங்க அவருக்கு மரணம் நிகழ வேண்டும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் நிச்சயமாக அவர் மரணம் அடைந்தே தீர்வார். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், 7வது அத்தியாயம் 34வது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் அவர்கள் வாழவும் அழியவும் ஒரு காலக்கெடு உண்டு. அவர்களுடைய கெடு வந்து விட்டால் அவர்கள் ஒரு கணமும் முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள். ஒரு கணம் இல்ல, ஒரு மைக்ரோ செகண்ட் கூட என்ன ஆகாது, முந்தாது பிந்தாது. அவர்களுடைய மரணமுடைய கைப்பற்றுதல், அந்த உயிரை கைப்பற்ற வானவர் வந்து விட்டார் என்று சொன்னால் அந்த காலம் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த காலத்தில் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டுவிடும். ஒரு கணமும் முந்தாது ஒரு கணமும் பிந்தாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் எத்தனையோ நபர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நமக்கு வந்து மரணம்லாம் வராது, இப்போதைக்கு வராது நமக்கு மரணம்லாம், அதுக்கெல்லாம் காலம் இருக்குது, அதுக்கெல்லாம் வயசு இருக்குது, இப்பயே நமக்கெல்லாம் என்ன வராது மரணம் வராது என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான். மரணம் இன்னும் சொல்லுவாங்க, மரணிக்காமலே நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துக்கலாம், மரணிக்காமலே இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, 29வது அத்தியாயம் 57வது வசனத்தை எடுத்து பாருங்க, குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைப்பதாகவே இருக்கிறது, நீங்கள் நம்மிடமே கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்ப மரணம் என்பது எல்லோருக்கும் வரும், அதை யாராலும் தடுக்கவும் முடியாது, அதை யாருமே வந்து எனக்கு வேணாம்னு ஓடவும் முடியாது. அது எங்கிருந்தாலும் சொல்றேன் நல்லா சொல்றான், நீங்கள் உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும், இரும்பால கட்டப்பட்ட பயங்கரமான வேலைப்பாடு இரும்புல வச்சு நம்ம போட்டு நம்ம உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் என்னதான் நமக்கு மரணம் வரும், அதை யாராலுமே என்ன முடியாது தடுக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்லி காட்டுகிறான், 67வது அத்தியாயம் 2வது வசனத்திலே சொல்றான், உங்களில் எவர் செயல்களால் அழகானவர் என்பதை பார்ப்பதற்காக என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். இப்ப நம்ம நினைப்போம், மரணம் நம்ம எதுக்கு இந்த உலகத்துல வந்திருக்கிறோம், எதுக்கு இந்த உலகத்துல நம்ம அல்லாஹ் படைச்சான், எதுக்கு மரணம் வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், நம்ம வந்து நம்ம பேசுவோம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்காக, எதுக்கு உங்களை வாழ வைக்கிறேன், எதுக்கு உங்களை மரணிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, எவர் செயல்களால் அழகானவர், எவர் நற்செயல்களை செய்கிறார், எவர் பொறுமையாக இருக்கிறார், எவர் வந்து அல்லாஹ்விற்காக எதையெல்லாம் தியாகம் செய்கிறார், எவர் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பொறுப்புகளை ஒப்படைக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக, எவர் தீமை செய்கிறார் என்பதையெல்லாம் பார்ப்பது சோதிப்பதற்காகவே நாம் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், மலக்குல் மௌத் என்பவர் தான் நம்முடைய ரூஹை கைப்பற்றக்கூடியவர், அவர் வந்து நம் மீது நியமிக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லி காட்டுகிறான். 62வது அத்தியாயம் 8வது வசனத்திலே சொல்கிறான், உங்கள் மீது நியமிக்கப்பட்டிருக்கும் மலக்குல் மௌத் மரணத்தின் வானவர், அவர் பேரே மரணத்தின் வானவர் என்று சொல்றான். அப்போ அந்த அவருக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது, மரண உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதுதான் அவருக்கு வேலை. எங்கிருந்தாலும் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு இட நெருக்கடியான இடமா இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணிடுவாரு, அல்லாஹுடைய கட்டளை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார், அல்லாஹுடைய கட்டளை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார். அல்லாஹ் சொல்றானா சொன்ன உடனே என்ன பண்ணிடுவாரு, நமக்கு ரூஹை பிடுங்க வந்துடுவார். மலக்குல் மௌத் என்பவர் மரணத்தின் வானவர் தான் உங்கள் உயிரை கைப்பற்றுவார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இன்னும் என்ன சொல்றான், மரணத்தை பார்த்து நாம் என்ன பண்றோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம், நமக்கு மரணம் வந்துடவே கூடாது, எப்படியாவது இவர் என்ன பண்ணிருந்தோம், நம்ம தப்பிச்சிடணும் காப்பாத்திடணும், எவ்வளவோ செலவு பண்றோம், எவ்வளவோ செலவு பண்ணுவாங்க மரணத்திலிருந்து பாதுகாப்பதற்காக எவ்வளவோ செலவு பண்றாங்க, ஆனால் என்ன ஆயிடுறாங்க, கடைசியில மரணம் வந்துடும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ, நீங்கள் எதை விட்டு வேகமாக எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி விரண்டு ஓடுகிறீர்களோ, அந்த மரணம், அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சகோதரர்களே, இந்த மரணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக வரப்போவது கிடையாது, எல்லாமே ஒரே மாதிரியாக மரணிக்க போவது நமக்கு கிடையாது. நல்லடியார்களுக்கு ஒரு மாதிரியாகவும் கெட்டடியார்களுக்கு ஒரு மாதிரியாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை ஏற்படுத்துகிறான். அவர்களுடைய உயிர்களை பறிக்கக்கூடிய வானவர்களை அமைத்து வைத்திருக்கிறான்.
நல்லடியார்களுடைய ஒரு, அதாவது நல்லடியார்கள் என்று பார்த்தீங்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அழகான வெண்மையுடைய வானவர் அவர் மீது வருவார். என்ன சொல்லுவார் அவரு? அல்லாஹ் அதையும் சொல்லுகிறான், அந்த நல்லடியார் இடத்திலே அந்த வானவர் என்ன சொல்லுவாராம், 16:32 வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல சொல்றான், அல்லாஹுவின் நல்லடியாரே, அல்லாஹுவின் நல்லடியாரே, சாந்தியும் சவாபும் உங்கள் மீது உண்டாகட்டும், நீங்கள் அழகான முறையிலே உங்களுடைய ரூஹ் வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த நல்லடியாரின் மீது சொல்லுவாங்க. உடனே அது என்ன ஆயிரும், அழகான முறையிலே அந்த ரூஹ் வெளிவரும். அவருக்கு அந்த ரூஹை வந்து சொர்க்கத்தினுடைய பட்டாடைகளை கொண்டு போர்த்தி அவர் என்ன பண்ணுவாரு, அல்லாஹுவிடத்தில் எடுத்து செல்லுவார். சொர்க்கத்தினுடைய நறுமணம் கஸ்தூரியும் அதன் மீது இருக்கும். 7 வானங்களின் படித்திரத்திலே ஒவ்வொரு வானவர் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் கேட்பார்கள், யார் இவர், சொர்க்கத்தினுடைய வாசனை அடிக்கிறது, சொர்க்கத்தினுடைய பட்டாடை இருக்கிறது, யார் இவர் என்று சொன்னவனே, இவர்தான் நல்லடியார், அல்லாஹுவிற்காக எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர், அல்லாஹுவை மட்டுமே வணங்கியவர் என்று அந்த மலக்குமார்கள் சொல்வார்களாம். இன்னும் அதே நேரத்திலே கெட்டடியார்களுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் பார்த்தீர்களானால், அகோரமான கொடூரமான கருப்பான வானவர்கள் அவர்களிடத்திலே வருவார்கள். அந்த வானவர்கள், நீங்கள் அநியாயக்காரர்களாக இருந்தீர்கள், அதனால் அவர்களை என்ன ஒண்ணு அல்லாஹ் சொல்றான், நீங்க அவர்கள் முகங்களையும் அவர்களுடைய பின்புலங்களையும் அடியுங்கள், அடித்து அவர்களுடைய ரூகை பிடுங்குவார்கள். காலில் பிடிச்சாங்கன்னா ரூக என்ன ஆயிரும், மேல வந்துடும், மேல வந்து ரூக எடுக்க வந்தாங்கன்னா கீழே போயிடும், இப்படி ஓடிட்டே இருக்குமா, ரூக வந்து அவருடைய உடம்புகளில் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொல்றான். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான், அவங்களை நீங்க வந்து அடியுங்க, முகத்திலையும் அவருடைய முகங்களிலும் அவருடைய பின்புறங்களிலும் அடியுங்கள். அடித்து அடித்ததனுடைய விளைவாகத்தான் நம்ம பார்ப்போம் அந்த அடிக்கிறவர்கள் சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய என்ன இருக்கும், நஜீஸ் அதெல்லாம் வெளிவந்திருக்கும். பார்த்தா அவங்களுடைய வேதனையின் காரணமாக, அவர்களுடைய உடம்புகள் தான் தாங்க முடியாத வழியின் காரணமாக எல்லாம் என்ன ஆயிரும்னா கழிவு கூட வெளிவந்துடும். அடித்து அவர்களை துன்புறுத்தி இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த அளவுக்கு புரிதல் என்று பாத்தீங்கன்னா, ஒரு முள் மேல ஒரு ஈர கம்பளி இருக்கிறது, அந்த கம்பளியை போட்டு இழுத்தம்னு சொன்னா எப்படி வரும், அந்த கம்பளி கிழிஞ்சு நாறு நாரா வரும். அது இழுக்கும் போது முள்ளு பூரா எல்லாம் கிழிச்சு அது அந்த கம்பளியே என்ன ஆயிரும், வேஸ்டா போயிரும், நாறு நாரா கிழிஞ்சு வரும். அதை போன்று கெட்டடியார்களினுடைய உயிர் கிழிந்து நாறு நாரா வருமா, அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, வேதனை படித்தடிப்பார்கள். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், கியாமா என்கிற அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் ஆனால், 25 வசனம், 26, 27, 28, 29, இது எல்லாத்தையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். கல்லா இதா பலாதி தராக், கல்லா இதா பலாதி தராக், மரண வேளையில் அவன் உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால், அவனுடைய உயிர் அந்த உயிரானது அவனுடைய தொண்டை குழியை அடைந்து விடும் மரணத்தினுடைய வேளையிலே. அப்ப என்ன பண்றான், அடுத்த வசனத்துல சொல்றான், வக்கீல மன் ராக், மந்திரிப்பவன் யார், நீங்கள் அழைத்தீர்களே தர்காவிற்கு சென்று மந்திரித்தீர்களே, அல்லாஹுவை விட்டுவிட்டு அவுலியாக்களையும் இன்னும் பிற அல்லாஹுவால் படைக்கப்பட்ட உயிரினங்களையும் வணங்கி கொண்டிருந்தீர்களே, அவர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்கப்படும். இன்னும் அடுத்து அவன் சொல்லி காட்டுகிறான், ஆனால் அவனோ நிச்சயமாக இதுதான் நம்முடைய பிரிவு காலம், நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல போகிறோம், நம்முடைய உயிர் எடுக்கப்பட போகிறது என்பதை உறுதியாக அறிந்து கொள்வான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னும் கெண்டை கால் கெண்டை காலோடு பின்னிக் கொள்ளும், அப்படிப்பட்ட வேதனை யாருக்கு இது, யாரை சொல்லுகிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவர்கள் அந்நாளில் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்தவையாக இருக்கும். கெட்டடியார்களுக்கு இப்படிப்பட்ட வேதனையோடு கெண்டைக்கால்களோடு பின்னிக் கொள்ளும், அவர்கள் முதுக எலும்பை ஒடிக்கக்கூடிய பேராபத்து வருவதாக எண்ணிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அவர்களுடைய உயிர்கள் பறிக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை நீங்கள் பார்த்தீர்களேயானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரத்தில் எப்படி இருந்தார் என்று சொன்னால், மரணத்துடைய சகாத்தினுடைய வேதனையிலே ஆரம்பமாக இருந்து கொண்டிருக்கிறது, அவருக்கு பயங்கரமான தலைவலி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இதுக்கு முன்னால் ஒரு விஷயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்னா, சக்கராத்தினுடைய வேதனை இரண்டாக தருகிறான், ஒன்று உடலுக்கு வேதனை, இன்னொன்று ரூஹுக்கு வேதனை. நல்லடியார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடலுக்கு மட்டும்தான் வேதனை தருகிறான், ஆனால் கெட்டடியார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடலுக்கும் ரூஹுக்கும் வேதனை தருகிறான். நல்லடியார்களான அந்த மனிதர்களுக்கு வந்து உடலுக்கு தான் என்ன பண்றான், நமக்கு அந்த வேதனை தருகிறான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதே போல தான் இருந்தது. அவர்களுக்கு தலைவலித்தது, கடுமையான தலைவலி, கடுமையான தலைவலியாக இருந்தது. தண்ணீரை தலையில் ஊற்றிக்கொண்டே இருந்தார்கள், தண்ணீரை ஊத்திட்டே இருக்கிறாங்க, முகத்தை கழுவிட்டே இருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னல் மௌத்தி சக்ராத், இன்னல் மௌத்தி சக்ராத் என்று அல்லாஹுவின் தூதர் அழுது கொண்டே இருக்கிறார்கள். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த மரணத்தினுடைய சக்ராத்தினுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கிறது ஆயிஷாவே என்று ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே அழுது கொண்டே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதுவரைக்கும் ஆயிஷா ரதி என்ன சொல்றாங்கன்னா, நல்லடியார்களுக்கெல்லாம் சக்ராத்து வேதனையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதருக்கு இந்த சக்ராத்தினுடைய வேதனையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து எல்லாத்துக்குமே சக்ராத்து வேதனையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை அறிந்து கொண்டேன் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட தூதர் இவர், அவருக்கே வந்து என்ன அது சக்ராத்து வேதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரெண்டு மடங்கா கொடுத்தான். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், நான் ரெண்டு மடங்கு வேதனையை அனுபவிக்கிறேன். எப்படிப்பட்ட தூதர் அவர், இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு அருட்கொலையாக அனுப்பப்பட்டிருக்கிறார். முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அவர் எல்லா செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சாச்சு. இனிமேல் அவர் என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிடறேங்கிறார். முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. நாளை மறுமை நாளிலே முதல் முதலாக சொர்க்கத்தின் கதவுகளை தட்டக்கூடியவர், முதல் முதலாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர் அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இரண்டு மடங்கு வேதனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சக்ராத்தின் போது கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகள் நம்மிடத்தில் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத்துகள் அவருடைய தொழுகை நம்மிடத்தில் இல்லை. அவர்கள் இரவு முழுக்க நின்று வணங்கினார்கள். நாம் அப்படி செய்வதாக அப்படிப்பட்ட மக்களாக நாம் இல்லை. இப்ப எந்த அளவிற்கு எந்த படித்தரத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை எல்லா மனிதர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அன்பமிக்க சகோதரர்களே, இந்த மரணத்தின் மூலமாகத்தான் நாம் சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதே போன்று நரகத்திற்குள் நுழையக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம். ஆகவே இந்த மரணத்தை நாம் அதிகம் அதிகமாக ஒவ்வொரு தினமும் நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை எல்லாம் விட்டுவிடக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளெல்லாம் விட்டுவிடக்கூடிய ஒரு செயலை உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சொன்னார்கள். மரணம், அதுதான் மரணம் என்று சொன்னார்கள். அது நீங்கள் அதை நினைவு கூறுங்கள், கபர்களுக்கு செல்லுங்கள், அந்த மரணத்தை நீங்கள் அந்த கபர்களிலே நீங்கள் அதை அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அப்பொழுது உங்களுக்கு மரண ஞாபகம் வரும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுவார்கள், தொழுது விட்டு நேரடியாக மையவாடிக்கு தான் செல்லுவாங்க. தினந்தோறும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையவாடிக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதற்காக? மௌத்தை நினைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி மௌத்தை நினைக்கக்கூடிய சமயத்திலே தான் நம்முடைய பாவங்கள் நமக்கு குறைக்க தோணும். அல்லாஹ் நம்மை மௌத்தின் மூலமாக தண்டித்து விடுவான். மரணம் எப்படியானா நாம் மரணிச்சு போயிடுவோம், எதுக்கு நம்ம இப்படி வந்து செல்வத்தை சேர்த்தோம் நமக்கு தோணும். மரணத்தை நாம் நினைவு கூறும் போதுதான் நம்முடைய பாவங்கள், நம்முடைய செய்யக்கூடிய அக்கிரமங்கள் எல்லாம் குறைக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆக சகோதரர்களே, மரணத்தின் மூலம் மரணத்தை அதிகம் அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் மாறி அல்லாஹ்விடத்திலே நல்லடியார்களாக நல்லடியார்களை கைப்பற்றக்கூடிய வானவர்கள், நம் உயிரை கைப்பற்றக்கூடியவர்களாக மாறி நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.